நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க, எந்த வீடியோ வந்தாலும் உடனே உங்களுக்கு அறிவிப்பு வந்துடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஷானுஸ் ரெசிபிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நட்டல்லா ரெசிபி. நட்டல்லான்னு சொன்னாலே குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நட்டல்லாவை வந்து பொதுவாக ஹேசல் நட்ஸ்னால செய்வாங்க. நாம் இன்றைக்கி வேர்க்கடலை, பாதாம் பருப்பு, கொஞ்சம் சத்துக்கள் சேர்க்கறதுக்காக ஃப்ளாக்ஸீட் பவுடர் சேர்த்து செய்ய போகிறோம். சுலபமாக சுவையாக கடையில் வாங்குறத விட நமக்கு பாதி விலையில் ரொம்ப அழகாக இந்த நட்டல்லாவை செஞ்சிடலாம். எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் இருக்கிறது இதோட சிறப்பு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நட்டல்லா நட்டல்லா செய்கிறதுக்கு முதல்ல வேர்க்கடலை, பாதாம் பருப்பு ரெண்டுத்தையுமே நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும். வெறும் கடாயிலே நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் டேபிள் சால்ட் சேர்த்துட்டு வறுத்து எடுக்க போகிறேன். இது மாதிரி சேர்த்து வறுக்கும்போது உங்களுக்கு நல்லா ஒரே மாதிரி ஈவனாக வறுபடும். அது மட்டும் இல்லை, தீஞ்சிடாமல் இருக்கும். இப்போ நான் ஒரு கப்பு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். இது வந்து 200 கிராம் இருக்குது. வேர்க்கடலை வந்து நல்லா வறுபடணும். வறுபட்டால் தான் மிக்சியில் நம்ம அரைக்கும் போது அந்த எண்ணெய் வந்து வெளிப்படும். அதில் அதுதான் வந்து நட்டல்லாக்கு கரெக்டான பதம். ஸோ நல்லா வறுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி உப்பில் வறுக்கிறது வந்து நான் ஏற்கனவே பீனட் கத்திலி செய்யும்போது உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வறுக்க ஆரம்பித்து 5 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், தோல் பிரிஞ்சு வருது, கலரும் மாறிடுச்சு. வேர்க்கடலை நல்லா வறுபட்டுடுச்சு. இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா, வடிகரண்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அழகாக பிரித்து எடுத்துடலாம். இல்லைன்னா கூட நீங்கள் சலடையில் போட்டு கூட தனியாக பிரித்து எடுத்துடலாம். இதை அப்படியே எடுத்து இப்போது ஆற வச்சிடலாம். இந்த நட்டல்லா ரெசிப்பியில் இனிப்பை வந்து எடுத்து கொடுக்கறதுக்காக 1 சிட்டிகளுக்கு உப்பு சேர்க்கணும். நம்ம உப்பில் வேர்க்கடலை வறுக்கிறதுனால உப்பு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வெறும் வானிலையில் வறுத்திங்கன்னா கண்டிப்பாக 1 சிட்டிகளுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதே உப்பில் இப்போ நம்ம வந்து 1/2 கப் பாதாம் பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். பாதாம் பருப்பு இல்லைன்னா நீங்கள் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இல்லை 2 பருப்பும் இல்லைன்னா முழுக்க முழுக்க நீங்கள் வேர்க்கடலையுமே செய்யலாம். உப்பு நல்லா சூடாக இருக்கிறனால 2-3 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு பாதாம் பருப்பு வறுபட்டுடும். பாதாம் பருப்பையும் எடுத்து நம்ம இப்போ ஆற வச்சிடலாம். 2 பருப்புமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம முதல்ல பாதாம் பருப்பை மிக்சர் ஜாரில் போட்டு பல்ஸ் மோட்லேயே அரைச்சிக்கலாம். நட்டல்லாக்கு முழுக்கவே நம்ம பல்ஸ் மோடில் தான் அரைக்கணும். மிக்ஸி ஆன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பல்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம், இன்னொரு பக்கம் 1, 2, 3 அதோடய ஸ்பீடு கொடுத்துருப்பாங்க. இந்த பல்ஸ் மோடில் தான் நம்ம 10 செகண்ட்ஸ் வச்சு நம்ம அரைக்கணும். அரைக்கும் போது நடுநடுவில் இது மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு மிக்சி ஜார் ஓரங்களில் ஒட்டியிருக்கிறத எடுத்து விட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா தான் முழுவதும் ஒரே மாதிரி அரைபடும். அதை மாத்திரம் செக் பண்ணிக்கோங்க. பாதாம் பருப்பு நல்ல பவுடர் ஆகிடுச்சு. இப்போ 1/4 கப் நம்ம கோகோ பவுடர் சேர்த்துக்கலாம். இது வந்து 30 கிராம்ஸ் இருக்குது. கோகோ பவுடர் இல்லைன்னா நீங்கள் வந்து சாக்லேட் சேர்த்துக்கலாம். 50-100 கிராம் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் ரூம் டெம்பரேச்சருக்கு நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கணும். பல்ஸ் மோடில் தான் அரைக்கணும். 10-15 தடவை நீங்கள் அரைச்சாலும் பொறுமையாக 10 செகண்ட்ஸாக நீங்கள் அரைச்சிங்கன்னா தான் சரியாக வரும். இது மாதிரி ஸ்பூனில் மிக்சி ஜாரில் ஒட்டியிருக்கிறத எடுத்து எடுத்து நம்ம போட்டு அரைச்சா தான் எல்லாம் ஒரே மாதிரி அரைபடும், சரியாக கலந்தும் வரும். பாதாம் பருப்பு பவுடரும் கோகோ பவுடரும் நல்லா கலந்து வந்துடுச்சு. இப்போ 2 டேபிள்ஸ்பூன் ஃப்ளாக்ஸீட் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஃப்ளாக்ஸீடை மிக்சர் ஜாரில் அரைச்சி சளிச்சு வச்சுருக்க பவுடர் இது. இருந்தால் கிடச்சதுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதில் இருக்க ஏராளமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்காக இதை நான் சேர்த்துக்கிறேன். இது இல்லாமலும் நீங்கள் பண்ணலாம். இந்த ஃப்ளாக்ஸீட் பவுடர் சேர்க்கறனால நட்டல்லாவோட நிறமும் மனமும் மாறப்போகிறதில்ல. ஆனால் நிறைய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸும் ஃபைபரும் இருக்க இதை சேர்க்கும்போது நமக்கு கண்டிப்பாக சத்துக்கள் கூடுங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. இது மூணும் நல்லா கலந்து வரணும். இப்போது பல்ஸ் மோட்லேயே 2-3 தடவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து நைஸாக அரைப்பட்டிருக்கு. இதை இப்போது அப்படியே எடுத்து தனியாக வச்சுருவோம். அதே மிக்சர் ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்சுருக்க வேர்க்கடலையை போட்டு இப்போது நம்ம அரைச்சிக்கலாம். பல்ஸ் மோடில் விட்டு விட்டு நம்ம அரைக்கணும். 10-10 செகண்ட் நீங்கள் அரைச்சிங்கன்னா போதும். அரைச்சிட்டு அரைச்சிட்டு ஒரு முறையும் நம்ம வந்து ஸ்பூனால் அந்த ஓரங்களை எடுத்து விட்டு நம்ம அரைச்சிக்கிட்டே இருக்கணும். நான் 10 தடவைக்கு மேலே அரைச்சிட்டு இப்போ பார்க்குறேன், எண்ணெய் கொஞ்சம் அதுலேருந்து பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. உங்களுக்கு நல்லா பார்த்தா தெரியும் அந்த பவுடர் வந்து கொஞ்சம் திக்காகிட்டு வருது. இப்போ ஓரளவுக்கு எண்ணெய் வந்து அதில் ஒன்று போல் சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள். நம்ம இன்னும் 5-6 பல்ஸ் கொடுக்க எண்ணெய் அதுலேருந்து நிறைய பிரிஞ்சு வரதை நம்ம பார்க்கலாம். 2-3 தடவை பல்ஸ் கொடுத்துட்டு பார்க்கும்போது முழுவதுமாக எண்ணெய் பிரிஞ்சு கிட்டத்தட்ட அது ஒரு சட்னி பதத்தில் இருக்குது. இப்போ நான் வந்து சக்கரை வந்து அதாவது நாட்டு சக்கரை வந்து 1.5 கப் எடுத்து வச்சுருக்கேன். 225 கிராம் இருக்குது. நீங்கள் வெள்ளை சக்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் இப்போ அரைக்க போகிறேன் பல்ஸ் மோட்லேயே. சன்ஃப்ளவர் ஆயில் வந்து 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். நாட்டு சக்கரை சேர்த்துட்டு 1/4 கப் சன்ஃப்ளவர் ஆயிலும் சேர்த்து அரைக்க போகிறேன். இந்த நாட்டு சக்கரை எண்ணெய் ரெண்டுத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு முழுசுமாக அரைச்சிக்கலாம். நம்ம சேர்த்த வேர்க்கடலை பவுடர், எண்ணெய், சக்கரை மூணுமே நல்லா
மசிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கோகோ பவுடர் மிக்ஸை வந்து இதோட சேர்த்து இதே மாதிரி ஒரு 4-5 பல்ஸ் கொடுத்து எல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி அடிச்சுக்கலாம். இப்போது 1 teaspoon வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். வெனிலா எசன்ஸ் சேர்க்கும்போது தான் கடைகளில் நம்ம வாங்கி சாப்பிட்ற நட்டெல்லாம் மாதிரி அந்த வாசனை வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். நீங்கள் சப்போஸ் எசன்ஸ் வேணான்னு நினச்சிங்கன்னா ஏலக்காய் பவுடர் நல்லா அரைச்சிட்டு சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம நட்டெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் 2 பல்ஸ் கொடுத்துட்டு நம்ம எடுத்துடலாம். அட்டகாசமான ஹோம்மேட் நட்டெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் ஃப்ளாக்ஸீட் பவுடர் சேர்த்துக்கனால கொஞ்சம் திக்காக இருக்குது. நீங்கள் அதை சேர்க்கலைன்னா இன்னுமே உங்களுக்கு லிக்விடாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த சர்க்கரையெல்லாம் முழுசாக நல்லா கரைஞ்சி இன்னும் கூட கொஞ்சம் இலகும். அது உங்களுக்கு ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது இப்போ நம்ம ஒரு பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது மாதிரி ஒரு க்ளீனான பாட்டிலை நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் 3 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ண முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நட்டெல்லாம் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் இலகி வந்திருக்கு. இந்த கன்சிஸ்டன்சி நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு யூஸ் பண்ணும்போதுமே கூட உங்களுக்கு சரியாக இருக்கும். நான் சொன்ன அளவுகள் படி பார்த்தீங்கன்னா 2 கப்பு நட்டெல்லாம் கிடச்சிருக்கு. இப்போ நட்டெல்லாவை நம்ம ப்ரெட்டில் அப்ளை பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த ஹோம்மேட் நட்டெல்லாவோட கலர் பறக்க தகத்தகன்னு அந்த ப்ரௌன் கலர் சூப்பராக இருக்குது. ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கும் அவ்வளோ ஒரு ஈஸியாக இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ நான் டேஸ்ட் பார்க்குறேன். வேர்க்கடலைக்கே உரித்தான ஸ்பெஷல் வாசனை அந்த டேஸ்ட்டு, சான்ஸே இல்லை. நம்ம சேர்த்துருக்க வெண்ணிலா எசன்ஸு, அந்த நாட்டு சர்க்கரையோட இனிப்பு எல்லாம் சேர்ந்து அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நட்டெல்லாம் செய்கிறது இவ்வளோ சுலபமானு நீங்கள் ஆச்சரியப்பட்டு போகலாம். ஆமாங்க, செய்கிறது ரொம்ப சுலபம். அது மட்டும் இல்லை, சுவையும் வந்து அட்டகாசமாக இருக்கும். இந்த நட்டெல்லாவில் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி சர்க்கரையோட அளவை கூட்டி குறைச்சி செஞ்சுக்கலாம். நான் இங்கே வந்து சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உருக்கின வெண்ணெய் இல்லைனா கடலை எண்ணெய் கூட சேர்த்து செய்யலாம், அதுவுமே சுவையாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை மறக்காமல் என்கிட்ட தெரிவிங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.